படமா திருவிளக்கு பூஜை வந்த திருவிளக்கு பூஜைக்காக வந்த அன்பர் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரூர் விளக்கு பூஜையில கலந்து கொண்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆசானோட சிறு வயதுல நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் ஆசானுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆசானை பத்தியும் அவங்க அப்ப இருந்த ஆசானை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்க பேருங்கம்மா? ராஜகுமாரி. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? கரூர்ல இருக்கப்போ பூஜைக்காக வந்தோம். அங்க துறையூர்ல இருக்கல ஓங்காரக்குடியில் ரொம்ப சேவை செஞ்சிருக்கேன். ஐயாவுக்கு தயிர் சாப்பாடு உப்பு இல்லாம செஞ்சு கொடுத்தேன். அது பல வருஷமா செஞ்சங்க. அதுக்கப்புறமா லட்சுமி கார்பரேஷன் காரங்களோட சேர்ந்து வருவோம். வேன் வரலன்னா நாங்க கொண்டாந்து கூட கொடுத்துருக்கோம். ஐயாவுக்காக ரொம்ப சேவை செஞ்சிருக்கேன். ஐயா ரொம்ப நீடூலி வரணும், நல்லா இருக்கணுங்க ஐயா. சரிங்கம்மா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கம்மா? ஐயாவுக்கு சமைச்சு கொடுக்கற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது இந்த நகைக்கடைக்காரங்க கிட்ட பழகுனேன். அதுக்கப்புறம் நீ செஞ்சு கொடுமாட்டாங்க அவங்க, சரின்னு நான் செஞ்சு கொடுத்தேங்க. சரிங்கம்மா, நீங்க சமைச்சு கொடுக்கற காலத்துல ஐயா வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஏதாவது சொல்லிருக்காரு? அம்மா உங்களுக்கு கஷ்டம்னு வரையில என்ன தேடிவா, நான் உனக்கு வந்து எல்லா உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் எனக்கு புடவை ஜாக்கெட்டு ஐயாவுக்கு வேஷ்டி சட்டை பணமும் கொடுத்து எங்களை வாழ்த்தினாங்க. என்னால அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். அப்போ இதெல்லாம் எந்த வருடம் நடந்ததுங்கம்மா? அது நடந்து இங்கேயே வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் மேலதாம்மா இருக்கும், 20 வருஷம் இருக்கும். சரிங்கம்மா, இப்போ இங்க வந்து எந்த வருஷம் வந்தீங்க? எதனால இங்க வந்துட்டீங்க? எங்க பையன் இறந்துட்டாங்க. அவர்கிட்ட சொல்லல நாங்க. எங்க பையன் இறந்துட்டா இந்த தீ பிடிச்சிருச்சு வீடு. இந்த சோகத்துல தாங்க நாங்க இங்க வந்துட்டோம் கரூருக்கு. கரூருக்கு போனா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அங்க நாங்க பல மக்களுக்கு ஐயா சொல்லி ஐயா தொண்டால பல மக்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன். எவ்வளவோ நாங்க அங்க வசதியா இருந்தோம். ஐயாவால நாங்க எல்லா மக்களுக்கும் அங்க உதவி பண்ணிட்டு தாங்க வந்தோம். அதனால என்னால ஐயாவை மறக்க முடியாது. நிறைய தொண்டு செஞ்சேன்னு சொன்னீங்கம்மா, என்னென்ன தொண்டு செஞ்சீங்கம்மா? அப்ப எங்க வீட்டுல 20 பேர் வேலை பார்த்தாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப வறுமைங்க. இங்க வேலை செஞ்சாதான் அங்க சாப்பாடுங்க. ஐயா சொன்னாரு, அன்ன உயர்ந்தது அன்னதானம் தான், நீ அதை கடைப்பிடிச்சிட்டே வா, நீ நல்லா நீ ரொம்ப செல்வாக்கா இருப்பீங்கன்னு சொன்னாரு. அதனால அங்க இருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணி நல்லது செஞ்சேன். ஒரு 4-5 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். அப்புறம் எங்களை கண்டு எல்லாம் ஒரு 30 பேர் இருக்குமாங்க நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்க. 25 பேர் இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நாங்க நன்மை செஞ்சிருக்கோங்க. எங்களை கண்டுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவு எல்லாத்தையும் உயர்த்திட்டு வந்தேன். அந்த மக்கள் எல்லாம் நான் வரையில கூட கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க, போவாதே நாங்கெல்லாம் இருக்கோம்னு. தீபாவளினா எல்லாத்துக்கும் அவர் சொன்னபடி தத்த பெரிய பூனி தாம்பாளம் ஐயா என்ன உத்தரவிடுறாரோ அது மாதிரி செஞ்சிருவேன். ஒரு தடவை புடவை எடுத்து கொடுப்பாரு, ஒரு தடவை உன்னால முடிஞ்சதை செய்யின்றுவாரு. அதே மாதிரி அவர் கொள்கையை தாங்க கடைப்பிடிச்சோம். இன்னும் நாளைக்கு அவரை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, அப்போ வந்து ஐயா நேரம் அப்போ நீங்க சிறு வயசா இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆமா, அப்போ வந்து ஐயா எதனா ஒரு அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு நினைவு இருந்தா எங்களுக்காக சொல்லுங்களேன். ஐயா வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப அன்னதானத்துக்காக மாடியில கீழே வருஷ வரிசையா வந்து ஒரு மக்களை கூட வாட விட மாட்டாருங்க. மக்களுக்கு வயிறார போட்டு சிறந்தது அன்னதானம் தான். இதை புரிஞ்சு மக்கள் வாழ்ந்தா போதும். ஒருத்தர் வந்து பசின்னு கேட்டா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதா அவரெல்லாம் எனக்கு ரொம்ப அறிவுரை சொல்லியிருக்காரு. சரிங்கம்மா, வேற எதுவும் அறிவுரை ஏதாவது நீங்க வியந்து போற அளவுக்கு எதனா ஐயா சொல்லி சொன்னாருங்க? வியந்து போறதுக்கு தான் சொன்னாரு. நம்ம டயம் சரியில்லை. ஐயா என்ன பண்ணுவார், பையன் இறப்பான் யாருக்குங்க தெரியும். நல்லா இருந்த பையன்தான் தீயில பட்டுட்டான். பிள்ளைங்களை காப்பாற்ற போய் உங்களாட்ட எல்லா பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க பெருசு நம்மளுக்கு. அடுத்த மாசம் இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம். அப்ப போய் அவ ஐயாவை கேட்டேன், ஒருத்தருக்கு ஒன்னாவதுமா நீ பயப்படாம போமானாரு. அது நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். சரிங்கம்மா, இப்ப திருவிழுக்கு பூஜையில கலந்துட்டீங்கன்னு சொன்னீங்களா? அந்த திருவிழுக்கு பூஜையில கலந்துட்டது உங்க மனசுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா திருப்தியா இருந்ததுங்க. எல்லா மக்களும் மழை வந்து மழைக்காக வேண்டி எல்லா மக்களும் நல்லா இருக்கதானே இவ்வளவு தூரம் எல்லாரும் பாடுபட்டாங்க. துறையூர்ல இருந்து வந்து 10 வருஷம் ஆனாலும் இன்ன வரைக்கும் நான் ஐயா நினைச்சிட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இங்க உள்ள மக்கள்கிட்ட ஐயா பத்தி சொல்லிருக்கீங்களா? ஓ நிறைய இங்க கஞ்சி ஊத்துவாங்க வெள்ளிக்கிழமைக்கு. ஓம் முருகா ஓம் முருகான்னு நான் சொல்லி ஒரு 3 தடவை சொல்லிட்டு ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இந்த கஞ்சிய குடிங்க, நல்லா உயர்ந்து வருவீங்க, நல்லா இருப்பீங்க, கஞ்சியால எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லுவேன்.
டயம் இல்லைன்னா போயிடுவேன். சரிங்க, அதை சாப்பிட்ற மக்கள் வந்து உங்ககிட்ட எதனா சொல்லியிருக்காங்களே சாப்பிட்றது சாப்பிட்றத பத்தி? எவ்வளவோ எவ்வளவோ வியாதி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாதி. இதை சாப்பிட்டதுல இருந்து எப்ப வரும் வரும்னு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா கஞ்சி எப்ப கிடைக்கும்? ஒரு ஒவ்வொரு வாரம் வரமாட்டாரு. ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் வரமாட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், மறுவாரம் கண்டிப்பா வாங்க, இந்த இடத்துல வந்தா கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா, இங்க கஞ்சி சாப்பிடுற மக்கள் துறையூருக்கு போயிருக்காங்க. நீங்க சொல்றேன்னு சொல்லுங்க, ஐயா பத்தி சொல்வேன்னு சொன்னீங்க. இங்க கஞ்சி சாப்பிடுற மக்கள் துறையூருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்லா பையங்க அங்க எல்லாம் பாத்துருக்கேன், இந்த அற்புதம் எங்கேயுமே கிடையாது. இது மாதிரி வந்து கேரளாவில இருந்து அரிசி முட்டை வர்றதும் அங்க மக்கள் வயிறார சாப்பிட்டு எல்லாத்துக்குமே உதவி பண்றாருல, அத்தனை மக்களுக்குமே. அதனால அவரை பாராட்டணும் ரொம்ப. நாங்க வரங்க ஒரு தர பௌர்ணமிக்கு வர்றங்க. சரிங்கம்மா, பௌர்ணமிக்கு வந்து கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா வர முடியாதுங்க, அதனாலதான் நான் அவரை விட்டுட்டு எங்கேயுமே வர முடியறது இல்லைங்க. எப்படி காலையில போனா சாயங்காலம் வந்துடணும் வீட்டுக்கு. அவர் வயசு 85 ஆச்சுங்க, கண்ணும் இதா போயிடுச்சு. அதனால அது அங்கிருந்து வந்துதான் அவருக்கு தனியா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சாமி பிரசாதம் வாங்கி அந்த கொடுத்தேன், கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைச்சிட்டேன். வாங்கலாம் சாப்பிடலாம். சரிங்க. அவர் வந்து பாண்டரங்கன் சுருட்டு கம்பெனி தொழில் இருந்ததுங்க. அங்கே அவர் சுருட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். பள்ளிக்கூடம் போகும்போது பார்ப்பேன். அப்படிப்பட்டவர் நல்ல நிலைமை இருக்கார், நல்லா இருக்கட்டும். இது கடவுளுக்கு இருப்பதினால நல்லா வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மனசால் வருது சொல்ல முடியாதுங்க. கீழே இருக்கிறோம், மேலே போய் தான் மேலே இருக்கிறோம், கீழே வந்துடுறோம். அது மாதிரி அவர் கீழே இருந்தவர் பல மக்களுக்கு நன்மை செய்து இருக்காரு. பாண்டியரங்கன் கம்பெனி கேட்டு பாருங்க, அவருக்கு பாண்டியரங்கன் கம்பெனியில் இருந்தீங்களான்னு கேட்டு பாரு. தருவக்காரு அங்கே எங்கள் ஊரில் ரெண்டு கம்பெனிங்க, பாண்டியரங்கன் சுருட்டு கம்பெனி ஒன்று, ரெட்டைமான் சுருட்டு கம்பெனி, ரெண்டு வச்சு நடத்தினாங்க. இவர் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாருங்க, சுற்றி பசு நிம்மா போட்டு பசை போட்டு சுருட்டு சுட்டு தள்ளி விடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் அதை பேக்கெட் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணுவோம். அதெல்லாம் அவர் சொன்ன ஞாபகம் இருக்கு அவருக்கு. இப்போ அவருக்கு என்ன வயசாச்சுன்னு எனக்கு புரியலைங்க, நாள் ஆயிடுச்சு வயசு தெரியல. அவருக்கு 60-65 இருக்காருங்க. 85 வயசு தான் அவர். 85 வயசாச்சு. அப்படியா, நல்லா இருக்கு. நீங்க பார்த்த அப்ப அங்க இருந்தப்போ வந்து ஐயா உங்கள்கிட்ட எதனா பேசினது உங்களுக்கு எதனா ஞாபகம் இருக்குங்களா, அதை பத்தி சொல்லுங்க. நான் பேசினது ஒன்று போவோம் பார்ப்போம், பள்ளி விட்டு போவோம். அப்புறம் பள்ளிகளை விட்டு விட்டு நின்னோம்னா எங்க ஐயா ஜவுளி கடை வச்சுக்கிட்டாரு. ஜவுளி கடை நான் சொல்லுவாரு, சீனிவாச செட்டியார் மகனா நீயே, அதெல்லாம் எவ்வளோ காலமாக இருந்தாலும் மறக்க மாட்டாருங்க. அவங்க மருமக தான் அப்படின்னு, ஓஹோ அப்படியாம்மா உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு வீபதி கொடுப்பாரு. அந்த அருள்பிரசாதம் தான் எங்களை இங்கேயும் வந்து கஷ்டம் இல்லாமல் காப்பாற்றிட்டு வருதுங்க. நான் தினமும் அவரை நினைக்காம இருக்க மாட்டேங்க, அதே எனக்கு பெரிய நிம்மதி. நீங்கள் கண்டிப்பாக துறையூர் வந்து ஐயாவை பார்க்கணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சரிங்க, வர்றோம் பௌர்ணமி இன்னைக்கு வர சொன்னாங்க. அப்போ வந்து எல்லா பூஜையெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்து ஐயா ஆசீர்வாதம் வாங்கணும். சரிங்க. எந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஏற்றத்தாழ்வு வரும் வாழ்க்கையில கண்டிப்பா அப்படிங்கறது, அதோட அது வந்து நம்மளோட வினையின் காரணமாக தான் வருது அப்படிங்கறதே இவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க. இந்த உணர்தல் வந்து ஆசனோட ஆசையின் மூலமாக தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் அவங்க நம்புறாங்க. இன்னைக்கு நான் வேலையில மறந்துட்டா கூட ஐயா அவரை நினைக்காம சாப்பிட மாட்டாருங்க. புக்கெல்லாம் இருக்கு, அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் இந்த உப்பு கொண்டாந்து கூட சாமி மடத்தில் தான் வச்சுருக்கேன். இந்த புக்கை வச்சு விளக்கேற்றி வச்சு எங்கள் வீட்லேயும் கும்பிட்டேன் இன்னொரு தடவை. ஆசானோட ஆசி அவங்களுக்கு மேன்மேலும் கிடைக்கணும் அப்படின்னு ஓங்காரக்குடியில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டி அவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம்.